கடலையில் ஒழுங்காக வெயிட் ஏறலை, கம்பி ஒழுங்காக இறங்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதுக்கு என்ன தீர்வு, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு விவசாயத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அதை தீர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட கிராப்ஸ் கார்டனுக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். விவசாயம் சார்ந்த தகவலை அடிக்கடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணி. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மண்ணோட இறுக்கம். இப்போ மண்ணோட இறுக்கம் பற்றி நம்மளோட சேனலை வரிசையாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் ஒருவேளை புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ மண் இருக்குது, அந்த மண் மேலே நீங்கள் நடக்கிறீங்க, மிஷின் இதெல்லாம் ஓடுது, கதிர் இருக்கிற மிஷின் ஓடுது, டிராக்டர் ஓடுது, இந்த மாதிரி மண்ணோட மேலேருந்து நம்ம அடுக்கடுக்காக அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதனால் மண் அப்படிங்கிறது இறுக்கி போயிடுது. ஸோ இப்போ கடலையை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கடலையில் வந்து வேறு தான் இங்கே முக்கியமே, மேலேருந்து கம்பி இறங்கணும். ஸோ அது எல்லாமே ரொம்ப சாஃப்டான பகுதி தான். ஸோ அது உள்ளே கிழிச்சிக்கிட்டு உள்ளே போகணும் அப்படின்னா மண் ஓரளவுக்கு பொல பொலன்னு இருக்கணும். இப்போ மண் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா வேர் வளர்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையே இருக்காது. ஸோ அதனால் நமக்கு மண் பொல பொலன்னு வேணும். ஸோ எப்படி இப்போ மண்ணை பொல பொலன்னு மாற்றுறது? இப்போ கடலை விவசாயம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மணற்பாங்காக இருக்கிற இடம், அதாவது ஒரு மாதிரி பொல பொலன்னு இருக்கிற இடம் தான் கடலைக்கு நல்லா சூட்டபுளான இடம். இப்போ நம்ம வந்து நெல் பண்ணுற அதே இடத்துல தான் கடலையும் போடுறோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் உளி கலப்பை, கொக்கி கலப்பை அப்படின்னு லோக்கலில் சொல்லுவீங்க. ஸோ அந்த கொக்கி கலப்பையை போட்டு இடத்த நல்லா உடச்சி விடுங்க. அதுக்கப்புறமா சட்டி கலப்பை, இந்த சட்டி கலப்பையை போட்டு நல்லா மண்ணை போல போலான்னு உடச்சிட்டு அதுக்கப்புறமா ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடலையை விதைக்கிறது மண்ணை நல்லா போல போலன்னு ஆகும். வேறு வளர்றதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அந்த இடத்துல உருவாகும். அதுக்கப்புறம் மண்ணோட அமைப்பை உரங்கள் மூலமாகவே மாற்றுறது. இப்போ வேம் அப்படிங்கிறது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வேம்னு நம்ம போடுறப்ப மண்ணோட அமைப்பு அப்படிங்கிறது மாறுது. ஸோ அதனால் வேர் வளர்கிறதுக்கு மண்ணோட அமைப்பை இந்த வேம் மாற்றி விடுது. அது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்கிற சத்துக்களையும் இது பயிருக்கு எடுத்தாந்து தருது. அதனால் நம்ம வேம் போடுறப்ப மண்ணோட அமைப்பு மாறுது, அது மூலமாகவும் பயிர் வளர்கிறதுக்கு சாதகமான சூழ்நிலை மண்ணில் ஏற்படுது. ஸோ பிரச்சனை நம்பர் 1, மண் கடினமாக இருக்குது அப்படின்னா ஒன்று உளிக்கலப்பு போடலாம், இல்லை அப்படின்னா சட்டி கலப்பை யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ரொட்டேவேட்டரே நம்ம போடணும். 3வதாக வேம் பயன்படுத்தணும் மண்ணோட அமைப்பு மாற்றி விடுறதுக்கு. அடுத்தது நோய். இப்போ கடலையில் பார்த்தீங்க அப்படின்னா வேர் வழியாக பரவுற நோய் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பரவ ஆரம்பிச்சு. ஸோ நோய் வராமல் பயிரை பார்த்துக்கிட்டா தான் நம்மளால் கடலையில் நல்ல மகசூலை கொண்டு வர முடியும். ஸோ நோய் வராமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம 2 வழிகளை ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறது, இன்னொன்று வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வழிமுறை வந்து விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி பண்ணிட்டு விதைக்கிறது. கடலையை எப்படி விதை நேர்த்தி பண்ணலாம் அப்படின்னா 1 கிலோ விதைக்கு 10 கிராம் ட்ரைகோடர்மா விரடி, இல்லை அப்படின்னா 10 கிராம் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் கூட விதையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விதையை நம்ம விதைக்கலாம். இப்படி பண்ணுறதுனால கடலையில் ஆரம்பத்தில் வர்ற நோய்கள் வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ நோய் வந்துருச்சு, வேரெல்லாம் அழுகி போகுது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 ஏக்கர் நிலத்துக்கு 1.5 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் ஷீல்டு, அதாவது சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸை வயலில் தண்ணி பயிரப்ப ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறமா 1.5 லிட்டர் சப்டிலஸ் ப்ளஸ்ஸை, அதாவது டேங்குக்கு 50 மில்லி போட்டு 1 ஏக்கருக்கு 10 டேங்க் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது மூலமாக ஆல்ரெடி இருக்கிற நோய் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். 3வது பிரச்சனை, மண்ணை ஒழுங்காக அணைக்காமல் இருக்கிறது. கடலையில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு செயல்முறைனா ஒரு 40-45வது நாளில் வந்து மண் அணைக்கிறது தான். ஸோ அந்த மண் அணைக்கிறதுனால நமக்கு ஏகப்பட்ட பலன் இருக்குது. கம்பி வந்து ஒழுங்காக இறங்கும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற காய் வந்து நல்லா பெருக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்குமே மண் அணைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செயல்முறை. இப்போ நம்ம ஒழுங்காக மண் அணைக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா ஒழுங்காக கம்பி இறங்காது, உள்ளே காயும் வெயிட் ஏறாது. ஒழுங்காக மண் அணைச்சாலே இதுக்கு போதும், ஒழுங்காக கொத்தி விடணும். ஸோ ஒழுங்காக கொத்தி விட்டு மண் அணைக்கிறதே இதுக்கான தீர்வு தான். 4வது பிரச்சனை, கால்சியம் அதுக்கப்புறம் சல்ஃபர் குறைபாடு. இப்போ கடலையில் வெயில் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தண்டு ஒரு மாதிரி சோர்ந்து சோர்ந்து கீழே விழும். நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டிஃபாகவே இருக்காது, ரப்பர் பேண்ட் மாதிரி அப்படியே கீழே ஒரு மாதிரி விழும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் குறைபாடாலையும் வரும், நோயினாலையும் வரும். இப்போ கால்சியம் குறைபாடோ இல்லை அப்படின்னா சல்ஃபர் குறைபாடோ பயிரில் வந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்து பயிரில் ஒழுங்காக வளர்ச்சியும் இருக்காது, கீழே வந்து வெயிட்டும் ஏறாது, காய் வளர்ச்சி சுத்தமாக இருக்காது சல்ஃபர் கம்மியாக இருக்கிறப்ப. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஜிப்சமை வயலில் போட சொல்கிறது. ஜிப்சமில் நமக்கு கால்சியமும் இருக்குது சல்ஃபரும் இருக்குது.
ஸோ இப்போ நீங்கள் 40th நாள் வந்து மண் அணைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து ஜிப்சம்மை சேர்த்துக்கிறது நல்ல பலனை தரும். நம்ம ஜிப்சம்மை வந்து 40th நாள் மட்டும்தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, 20th நாளும் போடலாம். ஒரு 150 கிலோ ஒரு ஏக்கருக்கு நம்ம ஜிப்சம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போ இதுவே நீங்கள் SSP பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஜிப்சத்தோட அளவு குறையும். இப்போ நீங்கள் இதுவே DAP வந்து அடியோரமாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஜிப்சம் வந்து 150 கிலோ போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 150 கிலோ நம்ம போட போகிறோம் அப்படின்னா ஒரு 75 கிலோ ஜிப்சமை நம்ம அடியோரமாக போடலாம், ஒரு 30 கிலோ ஜிப்சமை 20th நாள் போடலாம், ஒரு இன்னொரு 45-50 கிலோ ஜிப்சமை 40-45th நாள் போடலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஜிப்சத்தை கொடுக்குறப்ப நமக்கு வெயிட்டும் ஏறும், ஸோ அந்த மாதிரி கால்சியம் குறைபாடும் வராமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜிப்சம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மண் சீர்திருத்தியும் கூட, அதனால் மண்ணில் நமக்கு pH-ஓட நிலைப்பாடு அப்படிங்கிறதும் சரியாக வரும். ஸோ அதனால் ஜிப்சம் போடுறது கடலைக்கு கட்டாயமாக அவசியம். ஸோ நீங்கள் ஆர்கானிக் பண்ணாலுமே நீங்கள் ஜிப்சம் பயன்படுத்தலாம், இல்லை நான் ஜிப்சமே பயன்படுத்த போகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் வேம் பயன்படுத்தலாம். ஏன் வேம் போட சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வேம் பார்த்தீங்க அப்படின்னா கந்தக சத்தையுமே எடுத்து பயிரில் கொடுக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த வேமை பயன்படுத்துகிறப்ப பயிருக்கு தேவையான கந்தக சத்தும் கிடைக்கும். சரி, வேம் வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 10 கிலோ தேவைப்படும். நீங்கள் வந்து 20th நாள் ஒரு 5 கிலோ போட்டுட்டு 45th நாள் இன்னொரு 5 கிலோ போடலாம். ஸோ 20th நாள் நீங்கள் போடுறப்ப பயிர் வந்து அந்தளவுக்கு வளர்ந்துருக்காது, நீங்கள் உரம் போடுற மாதிரி லைட்டாக தூவி விட்டால் போதும். ஆனால் 45th நாள் போடுறப்ப மண்ணை கொத்தி அணைக்கிறப்ப அப்போ நீங்கள் வேமை கொஞ்சம் கொஞ்சம் பயிருக்கு வந்து ஒரு 50 கிலோ எருவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயிரில் கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை அணைக்கிறப்ப போட்டு விடுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கால்சியமை கொடுக்கறதுக்கு மேலே மைக்ரோஃபிக்ஸ் ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ பிளாக் பூஸ்டர், 20th நாள் 1 கிலோ, 40th நாள் வந்து இன்னும் 2 கிலோ பிளாக் பூஸ்டர் சேர்த்து நீங்கள் அணைச்சி விட்றது பயிரில் வெயிட்டும் ஏற்றி கொடுக்கும், எக்ஸ்ட்ரா பூ பூக்குறதையும் தூண்டி விடும், அதே மாதிரி கம்பி இறங்குறதையும் தூண்டி விடும் இந்த பிளாக் பூஸ்டர். 5வது சத்து பற்றாக்குறை. 2nd நிலை சத்து அப்படிங்கிறது தான் கால்சியமும் சல்ஃபரும், அதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இது இல்லாமல் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை, பேரூட்ட சத்து பற்றாக்குறை, இது எல்லாத்துக்குமே நம்ம சரியான அளவில் உரம் கொடுத்தாவே போதும். ஸோ அந்த கடலைக்கான உரங்கள் பற்றி தெள்ள தெளிவாக ஒரு வீடியோ செப்பரேட்டாக 2-3 வீடியோ வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோவுக்கான லிங்க்கை இங்கே இருக்குது, ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.